بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وعرض عن الجاهلين، صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: سل من قطعك، وعت من حرمك، وعف من ظلمك، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما، ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير، وما توفيقي الا بالله، لا حول ولا قوة الا بالله العلي العظيم. بكتر جهنم സർവജീവ ജയാഭരണമാഹി ഏഹവല്ലോൻ ഇറൈവൻ അള്ളാഹുക്കലുള്ള ഷാനോ താലാവിനെ പോറ്റി പുകന്തവനായി നാം ഇന്ന് ഉണ്മൈ മുസ്ലിംകളാക മുഅ്മിൻകളാക ഇവ്വുലകിൽ വാഴ്വതർക്ക് കാരണകർത്താഹ് തകണ്ടുകൊണ്ടിരിക്കക്കൂടിയ എം ഉയരുക്ക് ഉയരലാണ് ഉയരലും മേലാണ് കോമാണ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവരുകൾ മീനും അന്നവരുകളെ അനുഭവം തവറാതെ പിൻപറ്റു വന്ന ഉത്തമ സഹാബാക്കൾ താബിയുങ്ങൾ തബഅ താബിയുങ്ങൾ മുത്തഖീങ്ങൾ ഇറനേ ചെൽവുകൾ കുറിപ്പാക കുവളയം പോറ്റും കുറുനാദർ കുത്തുബുൽ അഖ്താബ് ഗൗസൽ ആലം മുഹീദ്ദീൻ അബ്ദുൽ ഖാദർ ജീലാനി ഖദ്ദസല്ലാഹു സറൂൽ അസീസ് അന്നവരുകൾ മീതും എമത് ഊരിൻ കഥാനായരാഹ തീർന്നുകൊണ്ടിരിക്കക്കൂടിയ കുത്തുബുൽ മജീദ് ഫർദുൽ വഹീദ് ഷാഹുൽ ഹമീദ് അബ്ദുൽ ഖാദിർ നാഹൂരി മാണിക്കപ്പൂരി ഖദ്ദസല്ലാഹു സറൂൽ അസീസ് അന്നവരുകൾ മീതും
ஏனைய இறைநேசச் செல்வர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரேற்றமும் உண்டாவதாக நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய். புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து நவைத்துல் இஃத்திகாஃப் இஃத்திகாஃபினுடைய நீயத்தோடு விட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான கட்டளைகளை எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்று முழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விளக்கல் செய்துள்ளார்களோ தடை விதித்துள்ளார்களோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ்வுக்கு ஷானு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்தினர்களை ஆக்கி வைத்திருந்தான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் சீர்திருத்துவதற்காக வேண்டியும் அந்த விடயங்களை நெறிப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களுடைய வாழ்க்கையினை இவ்வுலகத்தில் அர்ப்பணித்திருந்தார்கள். நாங்கள் அனைவர்களும் அறிந்து வைத்திருப்போம். ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாழ்க்கை சரிதிகள் எடுத்து பார்க்கலாம். செய்யுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறான குணாதிசயங்களை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவ்வாறு எத்தனையோ நோய்மார்களை நாங்கள் பார்த்து செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எம் உயிரிலும் மேலான கோமா நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த சமுதாயத்தினர்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் எவ்வாறு காணப்பட்டது, அந்த சமுதாயம் எவ்வாறு இருந்தது, நாங்கள் அனைவர்களும் சிறுபராயத்திலிருந்து நாங்கள் படித்திருப்போம் பாடப்புத்தகங்களில் எவ்வாறு ஜாஹிலியா காலத்து மக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் தானே. ஜாஹிலியா காலத்து மக்கள் என்று சொன்னால் யார், ஜாஹிலி ஜஹில் என்று சொன்னால் என்ன, அறியாமை மடமை மடத்தனத்தினுடைய செய்திகள் அவர்களிடத்தில் காணப்படும், அவர்கள் மடையர்களாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் அறியாமை வெளிப்படும். இந்த அறியாமை என்பது நிறைந்து வாழக்கூடிய நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பப்பட்டார்கள். தற்பொழுது அந்த சமுதாயம் மனிதர்களில் புனிதர்களாக மாற்றம் பெற்று சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாறுகின்ற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சமுதாயத்தினர்களை மாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, எதனை எந்த விடயத்தினை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவதற்கு நான் முனைகின்றேன் என்று சொன்னால், எதனை அடிப்படையாக வைத்து அந்த மக்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள் என்று பெயர் கூறப்பட்டார்கள், அறியாமை காலத்து மக்கள் என்று எதனை அடிப்படையாக வைத்து பெயர் கூறப்பட்டது அவர்களுக்கு, ஏன் அவர்களுக்கு அறிவு குன்றியவர்களாக காணப்பட்டார்களா, ஐயறிவுடையவர்களாக அவர்கள் இருந்தார்களா, அவர்களுக்கு மத்தியில் புத்தி குறைபாடு உள்ளவர்களாக காணப்பட்டார்களா, நிச்சயமாக கிடையாது. எம்மை விட நுட்பத்திலும் நுணுக்கத்திலும் அறிவிலும் மிகவும் தேர்ச்சி அடைந்தவர்களாக காணப்பட்டவர்கள் தான் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள். ஜாஹிலியா காலத்து மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, ஜாஹிலியா காலம் ஜாஹிலியா காலம் என்பதற்காக வேண்டி அறிவில் பின்தங்கியவர்கள் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, மிகவும் அறிவில் உச்சத்தில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தினுடைய கழிவு இருக்கின்றது அல்லவா, அந்த ஒட்டகத்தினுடைய கழிவினை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவ்வாறு அதனை எடுத்து பார்த்து இது என்ன ஒட்டகம், எந்த எந்த வம்சத்தை சார்ந்தது, எந்த இனத்தை சார்ந்த ஒட்டகம், இது எத்தனை இருக்கின்றது என்பதையெல்லாம் தெளிவாக மிகவும் நுட்பமான முறையில் சொல்லக்கூடிய அறிவு அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு அறிவில் அவர்கள் முதிர்ச்சியானவர்களாக காணப்பட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன, ஜாஹிலியா காலத்து மக்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன, அறியாமையினுடைய மக்கள் என்பதாக வழங்கப்பட்டது. எதனை அடிப்படையாக வைத்து, கண்ணியமானவர்களே, அறிவை அளவுகோலாக வைத்து அவர்களுக்கு இந்த பட்டம் வழங்கப்படவில்லை. ஜாஹிலியா காலத்து மக்கள் என்று சொல்லி அறிவை அடிப்படையாக அளவுகோலாக வைத்து அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மாற்றமான முறையில் அல் அஹ்லாக் நற்குணம் பண்புகளை அடிப்படையாக வைத்து தான்
கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சமுதாயத்தினர்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். என்ன பண்பு? மடையர்கள் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களிடத்தில் என்ன பண்புகள் வெளிப்பட்டது? எந்த பண்பை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு மத்தியில் இந்த பெயர் சொல்லப்பட்டது என்று பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் அறிந்தபடியும் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தனது எதிரியினை கொலை செய்து அவனது மண்டையோட்டில் மது அருந்த வேண்டும் என்கின்ற வக்கிர புத்தியுடையவர்களாக காணப்பட்டார்கள். மன்னிப்புக்கு இடமே கிடையாது. ஒரு தவறு செய்து விட்டார்களா, அவர்களை மன்னிப்பதற்கு எந்த விதத்திலும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். பழிக்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும். மனித தன்மை, மனித பண்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பு எல்லளவும் அவர்களிடத்தில் காண முடியாததாக இருந்தது. குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படவில்லை. அனைவர்களுக்கு மத்தியில் சமம், அனைவர்களும் சமத்துவம் உடையவர்கள் என்கின்ற அந்த தன்மை அவர்களுக்கு மத்தியில் இல்லாமல் வேறுபாடு. இறைவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் தக்குவா, இறைவன் அல்லாஹ் அவனது அருள்மறையான் திருமறையிலயங்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். ஒரு அடியானுடைய அந்தஸ்து இருக்கின்றது அல்லவா, அது இறையச்சத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒரு அடியானுடைய அந்தஸ்து இறைவனிடத்தில் இறையச்சம். இந்த அடியான் எந்த அளவுக்கு இறைவனை அச்சம் கொள்கின்றானோ அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அவனிடத்தில் மதிப்பு இருக்கும். இந்த அடியான் எந்த அளவுக்கு இறைவனை அச்சப்படாமல் இருக்கின்றானோ, தக்குவா இல்லாமல் இருக்கின்றானோ, அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அவனுடைய தராதரம் மிகவும் குறைவானதாக காணப்படும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. ஆனால் அந்த ஜாஹிலியா காலத்து மக்களிடத்தில் அந்தஸ்து என்பது குலம் ரீதியாகவும் கோத்திரம் ரீதியாகவும் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த பழக்க வழக்கங்களின் ரீதியாகவுமே அவர்கள் மக்களை பிரித்தாளுகின்ற அந்த தந்திரத்தை, உபாயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் கண்ணியமான இஸ்லாமிய சௌர்களை பெரியவர்களை இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மக்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள் என்பதாக பெயர் சொல்லப்பட்டது. இவை அனைத்தும் எங்களுக்கு அறியாமல் இல்லை. இந்த விடயங்கள் நாங்கள் தெரியாமல் இல்லை, அறிந்து வைத்திருக்கின்றோம். அறிந்து வைத்திருந்தும் 1400 வருடங்களுக்கு முன் எவ்வாறு அந்த ஜஹாலத் என்று சொல்லப்படக்கூடிய மடமை அறியாமை மக்களுக்கு மத்தியில் வெளிப்பட்டதோ அதே ஒரு நிலைமை தற்பொழுது இறுதி நாளை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மத்தியில் வெளிப்படுகின்றது. மனித பண்பு கிடையாது. பிறர் ஏதும் தவறுகள் செய்தால் அதனை மன்னிக்கின்ற பக்குவம் கிடையாது. பிறரை கேலி செய்வதும், பிறரை குத்துவார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய மனங்களை நோவினை செய்வதும், இந்த பண்பு கண்ணியமானவர்கள் எங்களுக்கு மத்தியில் மிகவும் சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டே செல்கின்றது. இதுதான் அன்று ஜஹாலத். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த சமுதாயத்தினர்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த மக்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள் என்று பெயர் சொல்லப்படுவதற்கு காரணம் இந்த பண்புகள் தான். நாங்கள் மனிதர்களாக உடல் அமைப்பை கொண்டு மிருக குணத்தோடு தற்பொழுது இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களை எங்களுக்கு மத்தியில் மாற்றம் வர வேண்டும். இறைவன் அல்லாஹ் கிருல ஷானோ தால அருண்மறையான் திருமறையில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பை நீங்கள் உங்களுக்கு கட்டுச்சாதம் ஒரு சாதனமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மன்னிப்பை எடுங்கள். நல்லதை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், கடைபிடியுங்கள். நல்ல விடயத்தினை நீங்கள் கடைபிடியுங்கள். ஏதும் ஒரு தவறு உங்களுக்கு மத்தியில் நடந்து விட்டதா, உங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதும் தவறுகள் இடம்பெற்று விட்டதா, ஏதும் குறைகள் நிகழ்ந்து விட்டதா, மன்னித்து விடுங்கள். இறைவனுக்காக வேண்டி அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுலு ஃபில்லா, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டிய நான் ஒருவரை நேசிக்கின்றேன், இறைவனுக்காக வேண்டிய நான் ஒருவரை நான் வெறுக்கின்றேன் என்கின்ற ஒரு அடிப்படை அஸ்திவாரத்தினை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய, காண்பித்து தந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சர்வசாதாரணமான விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒருவரை ஒருவர் தூற்றிக் கொள்கின்றோம், ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கின்றோம். எத்தனையோ விடயங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு எந்த காரணமும் இன்றி சாதாரணமான மனிதர்களை, மிகவும் சர்வசாதாரணமான முறையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாங்கள் நொறுக்குகின்றோம், சின்ன பின்னமாக்குகின்றோம். கண்ணியமானவர்களே, கியாமத்து நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது, மாஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த நாளையில் ஒரு அடியான் அவனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பாவம், ஒரு அநீதி அவன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான். அந்த நாளில் தெரியும் நாங்கள் செய்த தவறுகளுடைய வெளிப்பாடு. தொடராக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நலவை நீங்கள் ஏவுங்கள், நல்லவற்றை நீங்கள் ஏவுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லிவிட்டு, மடையர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் புறக்கணித்து நடந்து கொள்ளுங்கள்.
புறக்கணித்து நடந்து கொள்ளுங்கள். எத்தி வைக்கின்றீர்கள் ஒரு விடயத்தினை, நீ செய்வது தவறடா, நீ செய்கின்ற விடயம் தவறு, இஸ்லாம் காண்பித்து தந்த விடயம் கிடையாது, என்ன செய்து கொள், இதை நீ சீர்திருத்திக் கொள், இதனை நீ சீர்திருத்தி உனது வாழ்க்கை பயணத்தினை நீ மேற்கொள்ளு என்கின்ற ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டு அவன் அவனது அறியாமையின் காரணமாக ஜஹாலத்தின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் மறுத்துவிட்டால் அவனோடு நாங்கள் தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவனோடு நாம் பாதிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மாற்றமான முறையில் அவனை புறக்கணித்துவிடு, கணக்கிலே எடுக்க தேவல்ல. இறைவன் எமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயம், இறைவன் அல்லாஹ் எங்களுக்கு இந்த விடயத்தினை போதித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். ஏன் இந்த விடயத்தினை இங்கு நினைவு கூறுகின்றேன் என்று சொன்னால், எத்தனையோ விடயங்கள் உலமாக்களின் மூலமாக மக்களுக்கு உபன்யாசமாக எடுத்துச் சொல்லப்பட்டு உலமாக்களின் மூலமாக எத்தனையோ விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஓர் மனோநிலையில் தற்பொழுது எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை மாறிக்கொண்டு வருகின்றது. உதாரணமாக ஒரு விடயத்தினை நான் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். கொரோனாவின் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது, பல ஜும்மாக்கள் என்கின்ற ஒரு நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் பல்வேறுபட்ட இடங்களிலும் பல ஜும்மாக்கள், சக்கியாக்கள், சிறிய சிறிய பள்ளிகள் எல்லாம் ஜும்மா குத்துபாக்கள் செய்யப்பட்டது. அது அந்த குரானாவினுடைய இக்கட்டான சூழ்நிலை நிறைவடைந்தவுடன் அனைத்து ஜும்மாக்களையும் நிறைவு செய்துவிட்டு பழமையாக ஓதப்பட்டு வந்த பள்ளி வாயிலில் நீங்கள் குத்துபா செய்யுங்கள் என்கின்ற விடயம் அரசாங்கத்தின் மூலமாகவும் எமது உலமாக்களின் மூலமாகவும் சொல்லப்பட்டதற்கு பிற்பாடும் இன்றும் விடாப்புடியான முறையில் வக்கிர புத்தியோடு மார்க்கம் எது சொன்னாலும் பரவாயில்லை, எங்களது மன இச்சைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்கின்ற அடிப்படையில் எத்தனையோ சகோதரர்களுடைய ஜும்மாவினை பாழாக்கிக் கொண்டு இன்றும் எமது ஊரில் பல ஜும்மாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களை எதற்காக வேண்டியதனை சொல்லிக்காட்டுகின்றேன் என்று சொன்னால், ஜஹாலத் இறுதி காலகட்டத்தில் ஜஹாலத் மன இச்சைக்கு அடிபட்டவர்கள் இருப்பார்கள், அடிபணிந்தவர்கள் இருப்பார்கள். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் ஒரு எல்லளவும் கணக்கெடுக்க மாட்டார்கள். மார்க்கமுக்கு சொல்லித்த காட்டுகின்றது பல சட்ட திட்டங்களை எல்லாம் எமக்கு சொல்லி ஒரு ஊரில் ஒரு ஜும்மா நடக்க வேண்டும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை எமக்கு அவ்வாறான தெளிவூட்டல்களின் மூலமாக இமாம்கள் எங்களுக்கு சொல்லித்தர எங்களில் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதனை புறக்கணித்தவர்கள் நடக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் நடக்கலாம், நீங்கள் எதுவும் செய்யலாம், இறைவன் சொல்லக்கூடிய விடயத்தை உங்களுக்கு மத்தியில் நாங்கள் முன்வைப்போம், மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை உங்களுக்கு மத்தியில் நாங்கள் முன்வைப்போம், அதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதும் உங்களது ஈமானிய பலத்தினை கொண்டுதான் இருக்கின்றது. இறைவனுக்கு அச்சப்படுகின்றீர்களா, இறைவனுக்கு நீங்கள் அச்சமுடையவர்களாக தக்குவா உடையவர்களாக இருப்பீர்களா, மார்க்கத்துடைய விடயத்தை நீங்கள் கையடிக்க மாட்டீர்கள். இதனை அறியாமல் எத்தனையோ பாமர்கள் தங்களது ஜும்மாக்களை பாழாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மடத்தனத்தின் மூலமாக அறியாமையை நோக்கி அதே ஜாகிலியத்து காலத்தினை நோக்கி எமது சமுதாயம் நடந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட பண்பாடுகளை எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். இறைவனும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் அல்லவா, ஜஹாலத் ஜாஹிலியங்கள் மடையர்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து நடந்து கொள்ளுங்கள். அந்த மடையர்களுடைய பண்புகள் என்னவென்று தெரியுமா, ஜாஹிலியா காலத்து மக்களுடைய பண்புகள் எங்களுக்கு மத்தியில் எத்தனைக்கின்றது, துளிர் விடுகின்றது. பிறரை நாங்கள் மன்னிப்பது கிடையாது, பிறர்களுடைய ஏதும் குறைகளை கண்டால் அதனை பகிரங்கப்படுத்துவது, பிறர்களுக்கு மத்தியில் ஏதும் சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட்டு அதில் நாங்கள் குளிர் காய்வது, இவ்வாறான அனைத்து விடயங்களும் கண்ணியமானவர்களே உங்களுக்கு ஷைத்தான் ஒரு சுவையானதாக ஒரு அழகானதை போன்று எங்களுக்கு என்ன செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றான், அழகான முறையில் எங்களுக்கு அதை காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதற்கு அடிபணிந்தவர்களாக உங்களது ஈமானை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பண்பாடுகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லாக் இருந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நட்புடம் எவ்வாறு இருந்தது நாம் அனைவர்களும் அறிந்தபடியும்தான் நினைவூட்டலுக்காக வேண்டிய சுருக்கமான முறையை சொல்லி முடிக்கின்றேன். கோமானி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள், தொழுவதற்காக வேண்டி வீதியால் செல்வார்கள். அவர்களின் மீது குப்பை கூளங்களை கொட்டி வரக்கூடிய ஒரு பெண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செல்லும் போதெல்லாம், தொழுகைக்காக வேண்டி செல்லும் போதெல்லாம் குப்பை கூளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது போட்டுக்கொண்டே இருப்பாள் அந்த பெண்மணி. ஒரு தடவை குப்பை கூளங்கள் கொட்டுவதாக கிடையாது,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணிக்கின்றார்கள், என்ன நடந்தது, அந்த பெண்மணி எங்கு என்று கேட்டவுடன் அதற்கு பதிலளிக்கப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி நோயுற்றவர்களாக உடல்நிலை குறைபாடாக அவள் படுத்த படுக்கையாக இருக்கின்றாள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யாரை பார்க்க போறாங்க? தனக்கு அனுதினமும் தன்னை கேவலப்படுத்தக்கூடிய, தன்னின் மீது குப்பை கூளங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு பெண்மணியினை, உற்றார் உறவினரை அல்ல. இப்ப நம்மட நிலைமை என்ன பாருங்க, அந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா, ஏன் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நாம் அவர்களை பின்பற்றுகின்றோம், நாம் அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய பண்பாடுகள் எங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்பட்டால் தான் கண்ணியமானவர்களே, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதாக அமையும். கோமான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செல்கின்றார்கள், சென்று அந்த தாயாரை சுகம் விசாரிக்கின்றார்கள். அந்த தாயார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தவுடன் அதிர்ந்து போய்விட்டார், அதிர்ந்து போய்விட்டார். நீங்களா, நான் சதா காலமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோவினை ஏற்படுத்தும் விதத்தில், உங்களது மனதை நோய்படுத்தும், உங்களது மனதை நோவினை செய்யும் விதத்தில் தானே நான் நடந்து கொண்டேன். அவ்வாறு இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கின்றீர்களே என்பதாக அந்த தாயார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அஹ்லாக், நற்குணம், அந்த பண்பை, பண்பாட்டினை உணர்ந்தவர்களாக அந்த இடத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்கின்றார். சுப்ஹானல்லாஹ், எங்கு இருக்கின்றது ஒரு மனிதனுடைய அந்த ஈமான், ஒரு மனிதனுடைய கவர்ச்சி, ஒரு மனிதனை இஸ்லாத்தின்பால் ஈர்க்கக்கூடிய விடயம் எங்கு இருக்கின்றது என்பதனை சிந்தனை செய்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய மிகப்பெரும் அற்புதமாக உலகில் நாலா திசைகளிலும் இஸ்லாம் வியாபித்துக் கொண்டே இருக்கின்றது. நாலா திசைகளிலும் உலகத்தில் மிகவும் அதிவேகமாக பரவக்கூடிய மார்க்கம் எதுவென்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஏனைய மதத்தினை சேர்ந்தவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இஸ்லாமாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்ன? இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான கோட்பாடுகளும் ஜாகிலியத்தை தாண்டியது. ஜாகிலியா காலத்து பண்பை எல்லாம் அடியோடு குழி தோண்டி புதைத்து மிகப்பெரும் ஓர் போதனையினை இஸ்லாம் மார்க்கம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. அதனை பார்த்துதான் என்ன செய்கின்றார்கள், லட்சோப லட்சமான மக்கள் இந்த இஸ்லாத்துக்கு சாரை சாரையா வருகின்றார்களே தவிர முஸ்லீமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நடத்தையினை கொண்டு கிடையாது. சிந்தனை செய்து பாருங்கள், நானும் சரி நீங்களும் சரி, எமக்கு ஒரு அநீதி இழைத்து விட்டான் ஒருவன், அநீதி எமக்கு இழைத்து விட்டார் என்று சொன்னா எப்பிரா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அதை விட பன்மடங்கு அவனுக்கு நான் செய்து காட்ட வேண்டும். இவ்வாறு தானே எமது உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கின்றது, இவ்வாறு தானே எமது நப்சு துடித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு என்று சொன்னால் எமது நிலைமை என்ன? யாராவது எமக்கு ஏதும் தீங்கு இழைத்து விட்டால், குற்றம் புரிந்து விட்டார், அவனை மன்னிக்கக்கூடிய மனோநிலை எனக்கு இருக்கின்றதா? சிந்தனை செய்து பாருங்க, அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பேசக்கூடிய நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஏதும் அந்த சிந்தனைகள் எங்களுக்கு வருகின்றதா? இறைவன் அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர் அந்த எண்ணத்தினை எங்களுக்கு தர வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் கண்ணியமானவர்களை நாங்கள் சிறந்தவர்களாக மாற முடியுமே தவிர, ஒரு போதும் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக மாறுவதற்கு எந்த வழியும் கிடையாது. கண்ணியமான இஸ்லாமிய சௌரிகளை பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்பாடுகளில் ஒன்றுதான் பிறரை என்ன செய்வது, அவர்களுடைய அருள் நபிமொழியில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள், சில் மன் கதா. பாருங்கள் எவ்வளவு பெரிய நற்குணம். இந்த மூன்று குணங்களையும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் தனக்கு கடமையாக்கிக் கொள்வானே என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் கடமையாகிவிடும். மூன்று விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகின்றார்கள், நற்குணமுடையவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். எவ்வாறு நற்குணமுடையவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் கேட்கப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், நற்குணம் என்று சொன்னால் என்ன, நற்குணம் என்று சொன்னால் என்ன நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், மூன்று விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த மூன்று விடயங்களையும் எமக்கு உடையாக அணிகலங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால் கண்ணியமானவர்களே மனித புனிதனாக மாறலாம். ஒவ்வொரு இறைநேசர்களும் ஒவ்வொரு வழிமார்களும் இதனையே அவர்கள் பின்பற்றினார்கள்.
இந்த விடியத்தினை அவர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு சாதகம் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். அதனால் தான் மனிதர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக பெரும் வழிமார்களாக அவர்கள் மாற்றம் பெற்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனிலிருந்து வெளிப்படக்கூடிய நற்குணத்தில் உச்சகட்டம் இந்த மூன்று விடயத்தில் மிகவும் வட்டுருக்கமான முறையில், சுருக்கமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டார்கள். இதனை நாங்கள் கடைபிடித்து நடப்பதில்தான் இருக்கின்றது சிக்கல். முயற்சி செய்தால் முடியும். பிறரை நாங்கள் பார்க்க தேவையில்லை. எம்மிலிருந்து நாங்கள் மாற்றத்தினை ஆரம்பித்துக் கொள்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எவ்வாறு. முதலாவது சுல்மன் கதாக், நட்புணம். நற்குணம் இருக்கின்றது அல்லவா, அதில் ஒன்றுதான் உன்னை துண்டித்து நடப்பவனோடு நீ என்ன செய்து கொள், சேர்ந்து நடந்து கொள். சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா? எம்மை துண்டித்து நடப்பவர்களோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். இதுதான் நற்குணம், ஒரு மனிதனுடைய பண்பாடு என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. சிந்தனை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில், எத்தனையோ பேர்களோடு இன்று வரைக்கும் நாங்கள் கதைக்காமல் இருக்கின்றோம். நம்ம கதைக்க போனாலும் அவர் கதைக்க வர மாட்டார் என்கின்ற ஒரு பிரச்சனை உண்டு. சில்மன் கதாத், எம்மை எதற்காக வேண்டி இந்த விடயம்? இந்த ஊர் பிரச்சனை அல்ல, ஊட்டு பிரச்சனை அல்ல, மார்க்கத்துடைய விடயத்தில் நீங்கள் இந்த விடயத்தினை கையாளுங்கள். மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்து கொள்ளுங்கள்? சில்மன் கதாத், உன்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனிதன் துண்டித்து நடக்கானா, அவனோடு நீ சேர்ந்து நடந்து கொள். அவனும் உன்னை எதிர்க்க, நீயும் அவனை எதிர்க்க, இடையில் வரப்போகின்ற விடயம் உங்களுக்கு மத்தியில் பார்தூரமாக அமைந்துவிடும். என்ன செய்து கொள்ளுங்கள்? அவர்களோடு நீங்கள் சேர்ந்து செல்லுங்கள். சில்மன் கதாக், உன்னை துண்டித்து நடப்பவர்களோடு என்ன செய்து கொள்ளுங்கள்? நீங்கள் சேர்ந்து நடங்கள். மிகவும் இலகுவான முறையில் நாங்கள் என்ன செய்து விடுவோம்? எமது உறவுகளை நாங்கள் துண்டித்து விடுகின்றோம். சகோதரன் தேவையில்லை, வாப்பா தேவையில்லை, உம்மா தேவையில்லை. எல்லாம் சில்லற பிரச்சனைகள், எல்லாம் சில்லற பிரச்சனைக்காக வேண்டி நாங்கள் துண்டித்து துண்டித்து நடக்கின்றோம். மார்க்கத்துடைய விடயத்தில் அல்ல. மார்க்கத்தில் எவராவது முரணாக இருந்தார்கள் அவர்களை கட்டாயம் துண்டித்து நடக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது, மார்க்கத்திற்கு முரம்பான முறையில், ஷரியாவுக்கு முரம்பான முறையில் யாரும் வழிகேடான விடயங்களை எங்களுக்கு மத்தியில் போதிக்கின்றார்களா, அவர்களை துண்டித்து நடங்கள். அதில் மார்க்கத்தில் எந்த விதமான உடன்பாடுக்கும், எந்த விதமான வழிகட்ட கருத்துகளுக்கும் உடன்பாடு கிடையாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. மார்க்கத்தினை கடந்து, மார்க்கத்தினை ஷரியாவுடைய சட்டங்கள் இல்ல, குடும்ப உறவா இருக்கிறது, நானா தம்பிக்குள்ள சும்மா வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனையில வாக்குவாதம், தயவு செய்து துண்டித்து நடந்து விடாதீர்கள். வேறு ஒரு சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? உங்களுக்கு மத்தியில் உறவுகளை துண்டித்துக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு துண்டிப்பவரோடு நீங்கள் இணைந்து செல்வீர்கள் என்று சொன்ன அவருக்கு வர விருப்பமே இல்லை. அவர எண்ணத்தில் இன்னும் வக்கிரப்புத்தி இருந்து கொண்டே இருக்கின்றது. எம்மை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இருந்த போதும் அவருக்கு அநீதி செய்யாமல் நாங்கள் அமைதியாக எங்களது பாட்டில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது விடயம், வாத்திமன் ஹரம, யார் உனக்கு தடை செய்கின்றானோ அவனுக்கு நீ கொடு. எப்படி ஒரு தத்துவம் பாருங்க! யார் உனக்கு தராம இருக்கிறானோ அவனுக்கு கொடு. மனம் இடம் கொடுக்குமா? தாரவனுக்கு கொடு. உனக்கு ஒருத்தன் ஒரு விஷயத்தை தந்தானா, உதவி செய்தானா, அவனுக்கு நீ மறுபகாரம் செய். என்ன பருவாயில்ல, கொஞ்சம் மனசு சாந்தமாயிட்டு போயிடும். யார் உனக்கு தர மறுத்தானோ அவனுக்கு நீ வழங்கு என்பதாக இஸ்லாம் போதிக்கின்றது. எப்படிப்பட்ட மார்க்கம்! எவ்வளவு ஒரு சாந்தமான மார்க்கம்! இதைத்தான் நாங்கள் எமது பண்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. உனக்கு ஒருத்தன் ஒரு விடயம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆள்கிட்ட ஒரு கடன் கேட்டு போறீங்க நீங்க. அந்த கடன், அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட காசு இருக்குது, ஆனா நமக்கு தரக்கூடாது என்கின்ற நிலைமையில் அவருடைய உள்ளம் இருக்கின்றது. தர மறுத்து விட்டார், அல்ஹம்துலில்லா. அதே நிலைமை அவருக்கு ஏற்படுகின்றது, அவர் உன்னிடத்தில் வந்து கேட்கின்றார் காசு, கடன் கேட்டு வருகின்றார், உன்னிடத்தில் பணம் இருக்கின்றது, இந்த சந்தர்ப்பத்தில் நீ அவருக்கு கொடுப்பதற்கு நீ தடுத்து விடாதே, கொடுத்து விடு என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. இதுதான் பண்பாடு. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு உடனே அவர் சரணடைந்து விடுவார் உங்களுக்கு மத்தியில். அந்த பண்பாடு நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள் அன்பர்களே, கண்ணியமானவர்களே, அவர் உங்களுக்கு சரணடைந்து விடுவார். அந்த இடத்தில் அவர் உணர்வார், நம்ம அவன் கேட்டு கொடுக்கல, ஆனா நம்ம கேட்டவுடன் அவன் தந்துட்டானே. அந்த இடத்தில் அந்த மனிதனுடைய மனம் மாறுவதற்கு மிக பெரும் உந்து சக்தியாக இது அமையும் என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி காட்டுகின்றார்கள், உனக்கு அநீதி இழைத்தவன், உனக்கு அநீதி இழைத்தவன் இருக்கின்றான் அல்லவா, அவனை நீ மன்னித்து விடு, அவனை நீ மன்னித்து விடு.
அவ்வாறு மன்னிப்பையாக இருந்து சொன்னால் அதுதான் மிகப்பெரும் ஒரு அஹ்லாக் பண்பாடாக இருக்கின்றது என்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இஸ்லாம். கண்ணியமானவர்கள், இந்த மூன்று விடயங்கள் இருக்கின்றது அல்லவா, மிகவும் கடினமான முறையும் எந்த விடயத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்தில். ஏன் மனிதனுடைய அந்த குணம் அவ்வாறு ஆக்கப்பட்டு விட்டது? மனிதர்களாகிய மனிதன் என்று சொன்னாலே கோபம், பொறாமை, பெருமை, தற்பெருமை, வஞ்சகம் என்கின்ற பல்வேறுபட்ட நோயை மூலமாக எமது உள்ளத்தை நாங்கள் நிரப்பி வைத்திருக்கின்றோம். அவ்வாறு நிறைந்து காணப்படக்கூடிய உள்ளத்தில் இவ்வாறான நற்குணங்களை நாங்கள் வெளிப்படுத்துவது என்பது சர்வசாதாரணமாக இப்படி வாயில பேசலாம், அதனை நடைமுறைப்படுத்துவது என்பது நாங்கள் இறைவன் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அஹ்லாக்கை கொண்டு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? மனிதர்களுடைய மனங்களை வென்று கொள்வோம். கண்ணியமானவர்களே, நற்குணத்தை பரப்புவதன் மூலமாக என்ன செய்து கொள்வோம்? ஜாகிலியத்தான மடத்தனமான விடயங்கள் எங்களுக்கு மத்தியில் வேறுண்டுவதை, துளிர் விடுவதை நாங்கள் அடியோடு அறுத்தறிந்து விடுவோம். பிறர்களுடைய குறைகள் தேவையில்லை, பிறரை பற்றி நாங்கள் புறம் பேச தேவையில்லை, பிறர்கள் என்ன சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் அவர்களை மன்னித்து விடுவோம். பொறுமையை கையாளுங்கள், எச்சந்தர்ப்பத்திலும் பொறுமையினை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு விடயத்தில் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். நம்முடைய ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன், ஒரு ஆள் ஒரு போஸ்ட் போடுறாரு, நீங்கள் இதுவரை காலம் பொறுமையாக இருந்து உங்களுக்கு கிடைத்த விடயம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு இஸ்லாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய, அல்லாஹுவின் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, அல் குர்ஆனை வேதம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அதுக்கு கீழே வந்துட்டு அவருடைய பதிவை இடுகின்றார், குமான்ஸ் அடிக்கிறார். எப்படி என்று சொன்னால், பொறுமையால் எந்த ஒரு இழவையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அந்த ஈமானுடைய வெளிப்பாடு தான் அது. பொறுமையால் நான் எந்த ஒரு விடயத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் வேற ஒரு வசனத்தினை இட்டிருந்தார், பொறுமையால் நான் சாதித்தது எனக்கு கிடைத்தது எதுவும் கிடையாது என்கின்ற அந்த ஈமானிய அந்த குறையினை அவர் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார். கண்ணியமானவர்களே, பொறுமையாக இருக்கின்றோம். பொறுமையின் மூலமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய எண்ணிலடங்காத அனுகூலங்கள், முந்தைய வரலாறுகள், முந்தைய சமுதாயம், நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் நாங்கள் பார்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பொறுமை என்பதும் நற்குணத்தில் மிகப்பெரும் ஒரு பண்பு. ஜாஹிலியத் மடத்தனம் இருக்கின்றதல்லவா, அதற்கு எதிராக செயல்படக்கூடியதுதான், அதற்கு எதிரான ஒரு பண்பாக இருக்கக்கூடியதான் இந்த பொறுமை என்கின்ற விடயம். பொறுமையினை வைத்து யாரும் என்ன செய்துவிடக்கூடாது, கோழை என்றோ பொறுமையாக இருப்பதன் மூலமாக இவர்கள் எதுக்கும் இவ்வாறு அடிபணிந்து செல்வார்கள் என்றோ நாங்கள் நினைத்து விடக்கூடாது. பொறுமை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுக்காக வேண்டி நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் மனதில் நினைத்தவர்களாக, நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இறைவன் இருப்பான் என்கின்ற அந்த நட்பண்பை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அழகிய பண்பாட்டோடு எமது சமுதாயத்தினை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு, எமது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிவு காண்போம் என்கின்ற அந்த விடயத்தினையும் நினைவு கூர்ந்தவனாக, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா பல்வேறுபட்ட சகலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. ரப்பே நாயனே அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மூமிங்களை எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வாயாக. அஸ்ஸலாக் என்று சொல்லப்படக்கூடிய நற்குணத்தினை எங்கள் அனைவர்களுடைய உள்ளத்தில் நீ ஸ்திரப்படுத்தி விடுவாயாக. நற்குணத்தினை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி பெற்ற சீதவிகளாக எங்கள் ஒவ்வொருவர்களையும் ஆக்கியருள்வாயாக. கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله وإياي نفسي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، حافظوا على الصلاة والزكاة والصوم والحج، عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره، إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
قل هو الله احد الله الصمد الى اخر السوره بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد فيا أيها الناس أوصيكم بتقوى الله وإياي نفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وحافظوا على الصلاة والزكاة والصوم والحج عليكم من دسال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم صاحب التاج والمعراج والبراك والعلم دافع البلاء والوباء والقحط والمرض والعلم اسمه مكتوب مرفوع مشفوع منقوش في اللوح والكلم سيد العرب واللجمد اسمه مقدس معتر مطهر منور في البيت والحرم شمس اللها بدر الدجى صدر اللنا نور الهدى كأف الورى مصباح الظلم جميل الشيم شفيع من صاحب الجود والكرم والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغاربين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شمس العارفين سراج السالكين مصباح المقربين محب الفقراء والغرباء والمساكين سيد الثقلين نبي الحرم إمام القبلتين وسيلتنا في الدار صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين جد الحسن والحسين رضي الله تعالى عنهما مولانا ومولى الثقلين أبي القاسم سيدنا محمد صلى الله عليه وسلم بن عبد الله رضي الله تعالى نور من نور الله يا أيها المشتاقون بنور جمالهم صلوا عليه وآله وصحبه وسلموا تسليما اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وارض عن أشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وآمر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وارض عن أم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم وارض عنا ما هم برحمتك يا أرحم الراحمين
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الظالمين فانصرنا على القوم اليهودين اللهم ثبت أقدامنا على طريقة أهل السنة والجماعة ولا تجعلنا من أهل البدعة والضلالة اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المسوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله جليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله تعالى الله أكبر والله يعلم ما تصنعون.